அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தற்போது கூடியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார் வணக்கம். தற்போது அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் தற்போது கூடியிருக்கிறது, இது குறித்து விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக மாலாஜி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவசர செயற்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதே போன்ற கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், பிற மாநில கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், மகளிர் என அனைவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த செயற்குழு கூட்டமானது சரியாக 9:30 தொடங்கும் என்று கடந்த 7ஆம் தேதி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதன்படி இந்த கூட்டமானது இன்றைக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக 10ஆம் தேதி தொடங்கி 10/7/2024 முதல் 19/7/2024 வரை முதல் கட்ட ஆலோசனை கூட்டமானது நடத்தி முடிக்கப்பட்டது. அதே போன்று 2ஆம் கட்டமாக மக்களவை பொதுத்தேர்தல் தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக 24/7/2024 முதல் 5/8/2024 வரை ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதன்படி நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில் தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அவசர செயற்குழு கூட்டமானது சென்னை ராயப்பேட்டில் இருக்கக்கூடிய தலைமை கழகத்தில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.